25 வருடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கஜா புயல் வந்து அதை அழிச்சிருச்சு. அதாவது மிளகு என்றால் அது மிகப்பெரிய வருமான பயிர். நான் முதலில் ஆரம்பித்தது மிளகை ஒரு ஊடு பயிராகத்தான் ஆரம்பித்தேன். 25 வருடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கஜா புயல் வந்து அதை அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் செடி மிளகாவும் பண்ணால் நம்ம கஜா புயலில் அழிஞ்ச மாதிரி கொடி அழிஞ்சிடாதுன்னு நினச்சிக்கிட்டு செடி மிளகு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் செடியில் ரொம்ப அற்புதமான விளைச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் செடியை வந்து தமிழ்நாடு அளவில் போயிட்டுருக்கு. அதை வந்து 6:1 ஒரு அற்புதமான ஒரு அடர் உற்பத்தி முறையை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இதை யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது மிளகு விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் சரி, கொல்லிமலையும் சரி, ஏற்காடு கேரளாவங்கெல்லாம் வந்து 6 எப்படி எப்படி ஒரு செடியை வைக்க முடியும், கொடியை வைக்க முடியும், அது காய்க்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேரடியாக வந்து பார்த்தவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. 3 வருடத்துலேருந்து 1 ஏக்கருக்கு 1 டன் வருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், வருது. ஆகையினால நீங்கள் இவை 6 கொஞ்சம் நெருக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு 6.5 சேர்த்து 6.5 கூட கொடுக்கலாம். 12 ஒன்று கொடியும் 6.5 ஒரு செடியும் நான் பண்ணியிருக்கிறேன். 6.5 சேர்த்தீங்கன்னா 13 ஒன்று 6.5 ஒரு செடியும் வரும். இப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு நீங்கள் 3 அப்புறம் களை எடுக்க வேண்டியதில்லை. களை எடுக்கலைங்கிறது ஒன்றும் அது பெரிய செலவு. களை எடுக்கிறது 1 ஏக்கருக்கு களை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய செலவு. அதெல்லாம் இல்லாமல் மருந்தடிக்கிறது இல்லை, உரம் போடுறது இல்லை, தொழு உரம் மட்டும்தான் கொடுக்குறோம், ஈரம் மட்டும்தான் கொடுக்குறோம். 1 டன் சாதாரணமாக கிடைக்கும். 3 வருடத்துலேருந்து 5 10 கழிச்சுன்னா 2 டன் 3 டன்லாம் வரும். இந்த அளவுக்கு வருமானம் வருங்கிறது வியட்நாமில் 1 ஏக்கருக்கு 2 டன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க பில்லர் டைப் முறை 1 ஏக்கரில் 50-60 லட்சம் செலவு பண்ணி 2 டன் 3 டன் எடுக்கலாங்கிறாங்க. நான் வெறும் 50-60,000 செலவில் அந்த 2 டன் 3 டன் எடுக்கலாங்கிற முறையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய வருமானத்தை ஈட்டலாம் இங்கிறத நான் சொல்லி அனைத்து விவசாயிகளுக்கும் புரிய வச்சுருக்கேன். நிறைய தமிழ்நாடு முழுக்க அந்த செடிமலுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. எப்படின்னா அந்த 1 இலைக்கு 1 காய் நிச்சயமாக வரும். செடிமலகில் 1 இலைக்கில துளிர் வரும், 1 இலைக்கில காய் வரும். அந்த அளவுக்கெல்லாம் மிளகு பயிரிடலாம், வருமானம் வருங்கிறது இந்த அடர் உற்பத்தி முறை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஊடு பயிருங்கிறது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது இருந்துச்சுன்னா பண்ணுங்க. ஆனால் இல்லாமல் நீங்கள் வாக்கு, காப்பி, கோகோ, சாதிக்காய், ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து பண்ண நினச்சிங்கன்னா அது எல்லாம் வரும், ஆனால் மிளகு காய்க்காது. ஆகையினால் ஊடு பயிருக்கு மிளகு சாத்தியப்படாது. எனக்கு என்னை பொறுத்தவரையில் நான் 35 அனுபவப்பட்டேன். மிளகுக்கு நேரடியாக சூரிய ஒளி வேணும். 100% அது காய்க்கிறப்ப 100% சூரிய ஒளி வேணும். காய்ச்சி முடிச்சுட்டா 100% நிழல் வேணும். இதை நீங்கள் ஊடு பயிராக பண்ணலாம், நிச்சயமாக இதை நீங்கள் பண்ண முடியாது. ஆகையினால மிளகுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். மற்ற பயிர்களை ஊடு பயிராக பண்ணுங்கள். மிளகு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா நிச்சயமாக மிளகு வராதுங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதை நீங்கள் எப்படி பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிங்க. உங்களுக்கு வெயில் கிடைக்கும்னா ஊடு பயிரில் பண்ணிங்க. அதனால் மிளகுங்கிறது வியாபாரத்துலேயும் சரி, அந்த மிளகை வந்து 10 கூட நீங்கள் விலையை இந்த வருஷம் சரியில்லைன்னு சொன்னால் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. மற்ற பொருள்களெல்லாம் அது மாதிரி வச்சுக்க முடியாது. மிளகை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் விற்கலாம். எனக்கு 6 800 தான் 1 கிலோன்னு கொடுத்துக்கிட்டு எடுத்து காய வச்சு கொடுக்குறதுக்குலாம் எனக்கு வியாபாரிகள் வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க. எனக்கு இருப்பே வைக்க முடியலை. அந்தளவுக்கு நம்முடைய மிளகுனுடைய காரமும் சரி, பருமன் சரி, உலகத்திலேயே 1 இடத்துல இருக்குது. நம்முடைய சமதள பகுதியுடைய மிளகுடைய காரமும் பருமனும். மிளகுங்கிறது மிகப்பெரிய வருமான பயிர். 8 லட்சம் சாதாரணமாக 1 ஏக்கருக்கு நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா 3 டன்னு 4 டன்னு வந்துச்சுன்னா என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கிறேங்க. இதுக்கு ஈக்குவலான வருமானம் நீங்கள் கனவுல விட நினச்சி பார்க்க முடியாத வருமானம் இது. ஆகையினால நீங்கள் மிளகை நான் சொல்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா நான் அடைகிற லாபத்தை நீங்களும் அடையலாம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன், நன்றி.